உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நாளைக்கே நான் இங்க வர சொல்லியிருக்கேன் பாரதி. ஆமா, வந்த உடனே ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுங்க. என்னடி சொல்ற? ஆமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? இருக்கிற பிரச்சனையில அவன வேற இங்க வர சொல்லிருக்க. ஐயோ, அவன் வந்தா என்னெல்லாம் நடக்கும்னு உனக்கு தெரியுமா? ஏ, அதுக்காக இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருக்க போற? கல்லெறிஞ்சா குளம் கலங்கதான் செய்யும். அப்படி கலங்கி தெளிஞ்சாதான் நல்ல தண்ணி குடிக்க முடியும்ல. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பாரு, உன் வாழ்க்கையே மாறிடும். ஆண்டாள், அதில்லடி. ஏ, போதும் போதும். எனக்கு என் பாரதி முக்கியம், அவ சந்தோஷம் முக்கியம், தமிழ முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ என் நிலைமை என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கடி. எல்லாம் தெரிஞ்சுதாண்டி பேசிட்டு இருக்கேன். நீ முதல்ல டென்ஷன் ஆகுறத விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையா உட்காந்து யோசிச்சு பாரு, அப்புறம் எல்லாமே கரெக்டா இருக்கும். பாரதி, நாளைக்கு அவன் வந்ததும் திரும்பவும் சண்டை போடாம சமாதானமா பேசுற வழிய பாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கும். ஐயோ, இவ வேற. ஹே, ஹை ஃபை. என்னாச்சு? நங்குரத்தை நைஸா அறுக்கிட்டு வந்திருக்கேன். இந்நேரம் அவ படாத பாடு பாட்டுட்டு இருப்பா. இத்தனை நாள் நம்மள முட்டாளாக்குனாங்களே, அனுபவிக்கட்டும். ஹே, பத்திரத்தை போய் கையில வச்சதும் அவ முகத்தை பாக்கணுமே. ஏதோ பத்து பேய ஒரே நேரத்துல பார்த்த மாதிரி பேன் பாத்துட்டு இருக்காடா. நீ நாலஞ்சு பிட்டு எக்ஸ்ட்ராவா நச்சம் தானே போட்டுருக்க? நாலஞ்சு இல்ல, 40-50 பிட்டு போட்டு வந்திருக்கேன். ஆமா, அவ அடுத்து என்னடா செய்வா? வேற என்ன செய்வா? அவ உண்மையான புருஷன் கிட்ட போய் நிப்பா பாரு. நினைச்சுக்கிட்டு கதவை டம்மு டம்முன்னு தட்டி எழுப்பி விட்டுட்டு இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே, அதுவும் பதிலே சொல்ல முடியாத கேள்வியா கேக்குறீங்க? உங்களை யார் அழகர் கிட்ட ஸ்வேதா போட்டோ காட்டி உங்க பொண்டாட்டின்னு சொல்ல சொன்னது? அதான் நான் ஏற்கனவே எல்லா விளக்கமும் கொடுத்துட்டேனே. பெரிய விளக்கம். இப்ப உங்களால தான் நான் மாட்டிட்டு இருக்கேன். பாரதி, நீங்க ஏதோ குழப்பத்திலயும் கோபத்திலயும் இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா எதனால குழப்பம், இந்த அளவு கோபம்னு மட்டும் எனக்கு புரியல. நீங்க உள்ள வந்து கொஞ்சம் உட்காருங்க, சூடா ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்கறேன், குடிச்சிட்டே பேசலாம். உங்க காஃபி வேணா ஒண்ணு வேணாம். உங்களால நான் இப்பவே கொதிச்சு போய் தான் இருக்கேன். பாரதி, இங்க பாருங்க, இப்ப என்ன முழுசா திட்டி முடிச்சிருங்க, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன திட்டுங்க. அதை விட்டுட்டு இப்படி என்னங்க பாதி பாதியா பேசுறீங்க? நான் உண்மையிலே அழுதுருவாங்க. நடிக்காதீங்க. நீங்க ஸ்வேதா போட்டோவை அழகர் கிட்ட கொடுத்ததுனாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனையும். நான் இப்ப இதை எப்படி சமாளிப்ப, என்ன பண்ண போறேன் ஒண்ணுமே புரியல. என்ன, எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? நான் பேசுனா நடிப்புன்னு சொல்லுவீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டா அதையும் சொல்ல மாட்டீங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லிருங்க. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? அதான் பண்ண வேண்டியதெல்லாம் சிறப்பா பண்ணிட்டீங்களே. தமிழ் தூங்கிட்டு இருக்காளா? இப்ப எதுக்கு அவளை கேக்குறீங்க? இல்ல, தமிழ்னா கொஞ்சம் தெளிவா புரியற மாதிரி பேசுவா. நீங்க என்ன விஷயம்னு அவகிட்ட அப்புறமா சொல்லிவிடுங்க. நான் அவகிட்டயே கேட்டு அப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுறேன். என்னங்க, வந்ததுல இருந்து என்ன திட்டுறத தவிர எதுக்கு திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு திட்ட மாட்டீங்க? அப்புறம் நீங்க எதுக்கு திட்டுறீங்க எனக்கு எப்படி புரியும்? ஆண்டாள் துறைய போய் நேர்ல பாத்துட்டு வந்திருக்கா. அந்த ராஸ்கல் ஆண்டாள் கிட்ட என்னென்னமோ சொல்லிருக்கான். இப்போ
ஆண்டாலும் அவன் இங்க வர சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கா. என்ன, என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? சாரி பாரதி, ஆனா ஆண்டாள் எப்படி அதை துரைன்னு கண்டுபிடிச்சாங்க? எனக்கும் அதான் புரியல. ஆனா கரெக்டா அவனை கண்டுபிடிச்சு அவன் கூட செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். பாரதி, உண்மையை சொல்லுங்க, தூக்க கழகத்துல நீங்களே ஆண்டாளுக்கு துரை நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எங்க, எதுக்கு கோவப்படுறீங்க? துரை போட்டோ கொடுத்தது உங்க தப்பு. நான் என்ன வேணும் நான் கொடுத்தேன். நீங்க ஸ்வேதா போட்டோவை காட்டினதுனால தான் துரை போட்டோவை காட்ட வேண்டியதாயிடுச்சு. இவ அவனை போய் தேடி கண்டுபிடிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி சரி விடுங்க. துரை என்ன மூணாவது மனுஷனா? என்ன இருந்தாலும் உங்க அத்தை மகன் தானே. என்னங்க, நான் இல்லன்னா உங்களை அவன் தானே கல்யாணம் பண்ணிருப்பான். உங்களுக்கு மட்டும் என்ன, நான் நடுவுல வரலன்னா நீங்க அந்த ஸ்வேதாவை தானே கல்யாணம் பண்ணிருப்பீங்க? எங்க, இப்ப பிரச்சனை ஸ்வேதா இங்க வர்றது இல்ல, தோராதான் இங்க வரப்போறான். ஓ, அப்ப என்ன வேணாலும் நடக்கட்டும், நீங்க வேடிக்கை பார்க்க போறீங்க அப்படிதானே? எங்க, உங்க அத்தை மகனுக்கும் உங்களுக்கும் 1000 இருக்கும், நான் எப்படி தலையிட முடியும்? வேண்டாம் ஆதி, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துரு சொல்லிட்டேன். சரி விடுங்க, உங்க அத்தை பையன் துரைய இனிமே உங்க அத்தை பையன்னு நான் சொல்ல மாட்டேன். இனி ஒரு தடவை அவன் உங்க அத்தை பையன்னு நான் உங்ககிட்ட சொன்னா, ஏண்டா நீ அவனை என் அத்தை பையன்னு சொன்னேன்னு என் சட்டைய பிடிச்சு நல்லா கேள்வி கேளுங்க. போதுமா? உங்ககிட்ட வந்து சொன்ன பாருங்க, என்ன சொல்லணும்? பாரதி, என்ன, நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு அந்த தூரம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? என்னங்க எப்படி கேட்டீங்க? நாளைக்கு உங்களை பார்க்க வர்றது உங்க அத்தை பையன். வர்றவனுக்கு மட்டன், சிக்கன், நண்டு, மீன் ஏதாவது சமைச்சு கொடுத்தா தானே சந்தோஷமா இருப்பான். என்னாச்சு? அதனால நாளைக்கு நான் தான் உங்க சமையலுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். அவசரப்படாதீங்க. என்னங்க? ஆ பாரதி, அந்த அத்தை பையன் அவர் நான்வெஜ் சாப்பிடுவார்ல? ஏன்னா இது புரட்டாசி மாசம், நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, அதனால உங்க அத்தை பையன் சாப்பிடுவாராங்கிறத கேட்டு வச்சுக்கோங்க, அப்போதான் நாளைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மவனே, உன்ன போடா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.